அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் தலைப்பு நிஜா ஹார்டோரி கார்ட்டூன் கதைகளை பார்த்து உங்கள் கஷ்டங்களை மறந்து நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க இந்த தொடரை அனைவரும் பார்த்து கண்டு மகிழுங்கள். நமது நல்லதை மட்டும் சொல்வோம் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்தவும். அப்போதுதான் நாம் போடும் பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க இயலும். வாங்க கார்ட்டூன் கதையை பார்ப்போம். அண்ணா, நீ எதுக்காக ஸ்கூலுக்கு போகணும் இப்போ? ஹார்டோரி, நீயா? ஆமாம்மா, நானே தான். தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கம்மா. டிங் டிங், அடுத்ததான் நான் செய்ய போகிறது இதுதான். போறேன் கடைசி வழி, நான் வழியே இல்ல. இன்னைக்கு நீங்க ஸ்கூலுக்கு போக கூடாது, அதுக்கு பதிலா வீட்டுல உள்ள வேலையெல்லாம் பாக்கலாம். வீட்டுல துணி துவைக்கலாம், சுத்தம் பண்ணலாம், எல்லா வேலையும் பண்ணலாம். ஒரு நெஞ்சாவா இருந்துகிட்டு என்னால எதுவும் சாதிக்க முடியலன்னு வருத்தப்பட்டேன், ஆனா நினைச்சதை இப்ப நிறைவேத்திட்டேன். ஓகே, இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கெனிச்சி, உங்க அம்மா இன்னும் வரலையா? அது வந்து சார், எங்க அம்மா கெனிக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை சார். என்னது, இவங்க அம்மா ஸ்கூலுக்கு வராம இருக்கிற மாதிரி ஆட்டோரி கிட்ட ஏதாவது சொல்லி இருப்பான் இவன? சார், எனக்கு ரெஸ்ட் ரூமுக்கு போகணும். என்ன முடிஞ்சது. பசங்களா, இன்னைக்கு கெனிச்சியோட அம்மாவை எதுக்காக ஸ்கூலுக்கு கூப்பிட்டிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். இது வரைக்கும் கெனிச்சி எந்த பரீட்சையிலையும் சரியா மார்க் வாங்கினதே இல்லை. ஆனா போன தடவை எழுதின பரீட்சையில அவன் நல்ல மார்க் வாங்கிட்டான். இதுக்கு அவனை பாராட்டணும், அதே சமயத்துல அவங்க அம்மாவும் பார்த்து பெருமைப்படட்டுமேனு கூப்பிட்டேன். என்ன சொல்றீங்க? இந்த பரீட்சையில கெனிச்சி 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்கான். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அவன் வாங்கினதே இல்ல மேடம். என்ன இது, இவருக்கு வேற வேலை வெட்டியே இல்லை. இதெல்லாம் என்ன செய்ய சொல்றாரு? மறுபடியும் சத்தம் கேக்குது. என்னது இது?
இந்த டெக்னிக்க தான் டைம் லாக்னு சொல்லுவாங்க. நீங்க கிரேட் ஷூட்டர் கேமமாக்கி. சே 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 சே, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஐயோ, அடுத்து புதுசா என்ன செய்ய போறாரு? கொஞ்சம் பயிற்சி எடுத்து என்னால இத செய்ய முடியும். ஏ, இவ மட்டும் தான் செஞ்சு காட்டுவானா? இத நான் சாதிக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. என்ன பண்றீங்க நீங்க? யாரு? ரொம்ப கேட்டதுனால அம்பு ரொம்ப தூரம் போயிடுச்சு. கபடி கபடி கபடி. இப்ப என்ன பண்ணலாம் சிச்சு மாரு? ஆ டிங் டிங். ஹட்டோரி நீயா? வணக்கம், என் பெயர் ஹட்டோரி. இங்க இருக்கும் மக்களின் தலைவன் நான். நானும் இந்த ஊர் தான். ஒரு கௌபாயா எத்தனை தடவை நீங்க தோத்தாலும் மறுபடியும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது உண்மைதான், ஆனா எனக்கு கௌபாயா இருக்க தகுதி இல்லன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, கௌபாயினா சுட தெரிஞ்சா மட்டும் பத்தாது, குதிரை சவாரி செய்ய தெரியணும், மாடுகளை எல்லாம் நல்லா பாத்துக்க தெரிஞ்சிருக்கணும். இப்படி நிறைய இருக்கு. இந்த விஷயம் புக்ல எழுதிருக்கல, நானும் படிச்சிருக்கேன். நம்மள மாதிரி ஆட்கள் பொய் சொல்லவே கூடாது. என்ன கொடுமை இது? இது கெனிச்சியல செய்ய முடியாது. இது ரொம்ப ரொம்ப மோசம். இது கட்ட முடியலையே. என்ன பாருங்க, இது ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இன்னும் பொறுமையா போ, ரொம்ப போகாத. ரொம்ப நல்லா இருக்கு, நீ கலக்கிட்டு இருக்க. எதிரி பார்க்கலாம். கலக்கிட்டே என்ன மிஞ்ச வேற யாரும் இல்ல. இவ ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கான். இப்ப நீங்க ஏதாவது சொன்னீங்களா மிஸ்டர் கெனிச்சி? இல்லையே, நான் எதுவும் சொல்லலையே. இல்ல, நீங்க சொன்னது எனக்கு நல்லா கேட்டுச்சு. நான் உங்களை விட திறமசாலியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. இல்ல, நான் தான் ஒண்ணு சொல்லலன்னு சொல்றல. அப்ப உங்களுக்கு தைரியம் இருந்தா இந்த மாட்டு மேல ஏறி உட்காருங்க பாக்கலாம். அந்த மாடு மேல ஏறி உட்காந்து எனக்கு எந்த பயமும் இல்ல, நிரூபிச்சு காட்டுறேன். எனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்ல. டிங் டிங், இது பாரு, நான் சொல்றத கேளு. நான் சொல்றபடி செஞ்சினா உனக்கு என்ன வேணும்னு நான் கொடுப்பேன். தயவு செஞ்சு அவனை மட்டும் கீழே தள்ளி விட்டுறாத, புரிஞ்சுதா? ஓகே ஓகே, போலாம் போலாம். கெனிச்சி எப்படி இதுல இவ்வளவு பொறுமையா போறான்? இதுக்கு வாய்ப்பே இல்லையே. சூப்பர் சூப்பர் தம்பி, ரொம்ப பண்றீங்க. என்னால இத நம்பவே முடியல. கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு விலங்க இருக்கு. ஏகியோ, என்ன பண்ணனும் தெரியல. போ, இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. பாஸ், தயவு செஞ்சு நில்லு, நான் சொல்றத கேளு. கேப்பியா மாட்டியா? நீ என்ன கேட்டாலும் சரி, அதை நான் உனக்கு கொடுக்க தயாரா இருக்கேன். சிக்கன் வேணுமா சொல்லு, இல்ல ஃபிஷ் வேணுமா சொல்லு, இல்ல சாப்பாடு வேணுமா சொல்லு, என்ன வேணும்னாலும் உனக்கு தரேன். டிங்கி, சாப்பாட்டு பேரை சொன்ன உடனே நிறுத்துவன் தெரிஞ்சிருந்தா அங்கேயே நிறுத்திருப்பேன். எப்படியோ ரொம்ப நன்றி. என்ன கெனிச்சி,
பை அமிகோ. இந்த இடம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு மறுபடியும் காட்டுவாசி மாதிரி டிரஸ் பண்ணிக்கிட்டு இங்க சுத்தணும்னு ஆசையா இருக்கு. டிங் டிங். என்னச்சு புக்க படிக்க போறானா இல்ல வாங்க போறானா ஒண்ணும் புரியல. டிங் டிங். என்ன வந்துட்டேன் ஹட்டோரி, எங்க இருக்க? டிங் டிங். தலைக்குள்ள நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க ஹட்டோரி? வாழ்க்கையில உருப்படியா என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு வவால் மாதிரி தொங்கிக்கிட்டே யோசிக்கணுமா? சரி சரி, மேட்ருக்கு வர, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண ஹட்டோரி. சரி சரி, என்ன விஷயம் சொல்லு. இன்னைக்கு லைப்ரரியில ஒரு புக் படிச்ச. வாங்காம எப்படி படிப்பேன்? என்ன ஹட்டோரி, உங்க ஈகா டவுன்ல ஒரு லைப்ரரி கூட கிடையாதா? அதாவது ஒத்த பைசா கூட செலவு பண்ணாம ஓசில உட்காந்து படிக்கிறதா லைப்ரரி? டிங் டிங். அப்ப நானும் அந்த மாதிரி படிச்சா என் பாக்கெட் மணியே செலவு பண்ண வேண்டாம் இல்லையா? நான் வரேன். ஹே சூப்பர், வாங்க எல்லாரும் போலாம். டிங் டிங். இத பாருங்க, இங்க எல்லாம் கத்த கூடாது, அதனால உங்க வால்தனத்தை மூட்டை கட்டி வச்சிடுங்க. டிங் டிங். அது மட்டும் இல்ல, கடையில இருக்கிற அந்த அங்கிள் ரொம்ப கோவக்காரரு. போய் அவரை பார்த்தா கோவக்காரமா தெரியல. ஆமா ஆமா, போய் சொல்றேன். ஓஹோ, இந்த பையனா? இவன் போன வாட்டி வந்து ரொம்ப சத்தம் போட்டானே. நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் இவர் வேலைய நம்ம கிட்டயே காமிச்சிருவாரு. ஹட்டோரி, எனச்சி முடிஞ்ச வரைக்கும் நாம அமைதியாவே இருப்போம். அட, இவன் நம்ம கடைக்கு ரெகுலரா வர வந்தான். அப்பாட, இருக்கிற பழைய பேப்பர் எல்லாம் படிச்சுட்டு அங்கிள் தூங்கிட்டாரு போல இருக்கு. இரு வர. அங்கிள் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டார் போல இருக்கு, நல்லதா? ஹலோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, படிச்சிட்டு இருக்கல, கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சும்மா இருக்க மாட்டியா? நீதான் பண்றன்னு நல்லா தெரியுது ஷின்சோ, அமைதியாரு. அவ்வளவு இன்ட்ரெஸ்டா சார், என்ன படிக்கிறீங்க? அதுவா, விண்வெளியில இருந்து ஒரு எரிக்கல்லு பூமிக்கு வந்துகிட்டு இருக்கோம். என்ன ஷின்சோ, இவ்வளவு உயரமா இருக்கா? மண்டையில முடி கூட இல்ல. ஹலோ அங்கிள், எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் இடம் விட்டு முட்டத்தலையில தபாலா வாசிப்பானுங்க. இது என்னோட டான், நான் போய் பாத்துக்கிறேன். இந்த புக்க படிக்கலாமே. அட, இந்த அங்கிள் நிஜமாவே தூங்குறாரா இல்ல தூங்குற மாதிரி நடிக்கிறாரா? என்ன பண்ணா நமக்கு என்ன, நம்ம வேலையை நம்ம பாப்போம். அசைவ் ஐட்டம் எப்படி இருக்கு? ஆஹா, சூப்பர். என்ன கொடுமை இது, டாகி எல்லாம் புக்க படிக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி என்னமா ஊருது? நீ எங்க போனாலும் விட மாட்டேன். நீ சொன்னது உண்மைதான் கிணச்சி, இந்த அங்கிள் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சின்ன பசங்க சொன்னா நம்பணும் ஹட்டோரி. நீங்க வேற சிச்சி மாதிரிக்கு ஒன்னும் தெரியல, அதனால அவன் மாத்திக்கிட்டான். நான் என்னோட நிஞ்சா டெக்னிக் யூஸ் பண்ணி எப்படி படிக்கிறேன்னு பாருங்க, என்ன எதுவும் செய்ய முடியாது. இந்த லைப்ரரியில பெரியவங்க வந்தாலே கலட்டா பண்றாங்க, இந்த சின்ன குழந்தை வந்து என்ன பண்ண போகுது? அட, எங்க அந்த சின்ன பையன், எங்க காணாம போயிட்டான்? ஒருவேளை அவனே பயந்து ஓடிட்டான் போல, திரும்ப வரட்டும். என்னாச்சுமா, ஏன் அழுதுகிட்டு இருக்க? அவரு அந்த பொண்ணு அடிச்சிட்டாரு. அட, என்ன ஆச்சு? பூகம்பம் வந்துருச்சா? இங்க என்ன நடக்குது? ஹட்டோரியா,
அட்டோரி கலக்கிட்ட போ. இந்த ஐடியாவை முதலே பண்ணிருக்கலாம். ஆஹா, பார்க்கவே நல்லா இருக்க. சூப்பர். ஆஹா, சிக்கன். ஏ சிசுமாரு, பேப்பர்லாம் திங்காத. இது அப்படியே சாப்பிடலாமே. சிசுமாரு, நீ ரொம்ப கெட்டு போயிட்ட. எதை பார்த்தாலும் திங்க ஆரம்பிச்சிட்ட. ஏ, நான் புல் புக்கே படிச்சிட்டேன். வெரி குட் கெனிச்சி. இங்க என்ன நடக்குதுன்னு புரியலையே. வெரி குட், வெரி குட். ஒரு வழியா பாக்கெட் மணி எல்லாம் சேர்த்தாச்சு. ஆஹா, ஏ பிக்கி பேங்க்ல எவ்வளவு காசு! இந்த காசுக்கு ஏதாவது வாங்கிட வேண்டியதா? கெனிச்சி, அவசரப்படாத, நான் சொல்றத கேளு. நில்லு கெனிச்சி. நில்லு, நான் சொல்றத கேளு. என்னது இது? இந்த கடைக்குள்ள போறான் கெனிச்சி. எதுக்காக நான் அங்க போறான்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நேரம் ஆச்சு, சத்தத்தையே காணோம். ஏ, நான் வாங்கிட்டேன். என்ன பண்றாங்க? என்ன மட்டும் தனியா விட்டுட்டு போறீங்க? இன்னைக்கு இந்த வீட்டு ஆட்டைய போட்டுற வேண்டியதுதான். கையில கிடைச்சது எல்லாத்தையுமே திருட வேண்டியதுதான். அட, என்ன அது சத்தம்? ஆஹா, சீக்கிரமா எஸ்கேப் ஆகணுமே. எஸ்கேப் ஆயிரு. எடுத்துட்டு போறானா? என்ன பண்றேன் பாரு, என்ன பண்றது? எங்கவன் இந்த வீட்டுக்குள்ள நாய் இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாத. எங்க பாத்தீங்க இருக்கான்னு தெரியலையா? அப்பா, எங்க இருக்கேன்? சிசிமாரு, உண்மையிலேயே நீ பெரிய தைரியசாலி, நான் உன்ன பாராட்டுறேன். பேப்பர்ல எல்லாம் உன் போட்டோ வந்திருக்கு. நல்ல வேலை பண்ண சிசிமாரு. வெரி குட் சிசிமாரு. என் பேரை காப்பாத்திட்ட, உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. போட்டும் போட்டும், ரொம்ப புகழ்றீங்களா, எனக்கு வெக்கமா இருக்கு. சூப்பர் சிசிமாரு, உன்னை பத்தி நான் பேப்பர்ல படிச்சேன். ஊர்ல எனக்கு நீ தான் ஸ்டார். எனக்கு வேற வழியே இல்ல. நானும் ஒரு திருடனை கண்டுபிடிச்சு யுமிக்காவ பாசகிட்ட பேச வைப்பேன். ஒரே ஒரு முதலாளி வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தா. காப்பாத்துங்க, யாராவது எம்மீனை காப்பாத்துங்க. எம்மது, எனக்கு வேலை வந்துருச்சு. புரிஞ்சிக்காமையே பொழந்துட்டு போறாங்க. நான் நல்லது செய்ய வந்த ஆட்டைய போட்டவ ஓடி போயிட்டு அடிய வாங்கணும். நான் படுத்து கிடக்குறேன். எங்கிட்ட இருந்து
தப்பிச்சு ஓடலன்னு பாக்குறியா? ஊருக்குள்ள ஆளி நல்ல அழகராஜா நான் ஒருத்தன் இருக்கிறத மறந்து என்ன திருடுறீங்களா? இப்ப பாருங்க. ஒரு வழியே எடுத்துட்டு போல இருக்கு. பின்னா விடுவனா? ஏ குண்டா சிக்கிட்டே, சார் இவங்க திருடங்க சார், நல்லவங்க இல்ல, நம்பாதீங்க, புடிச்சு அரெஸ்ட் பண்ணுங்க சார். என்னது திருடங்களா? இல்ல சார், இந்த படத்தை கீழ இருந்து ஆபிசர் இவங்க போய் சொல்றாங்க. ஆபிசர் இவங்க திருடுனீங்க. ஆபிசர் டிங் டிங், இந்த ஹட்டோரி இருக்கிற வரைக்கும் எந்த தப்பு நடக்க விட மாட்டான். அந்த பேர் அடுத்து ஆபிசர் எங்க ஓடுறக்கியோ? டிங் 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 இட்டுவனா நானே. நீ ரொம்ப மோசமானவன். வருது இவங்களோட பாச மழையில என்னையும் நனைய விட்டு இப்படி வேடிக்கை பாக்குறாங்களே. டிங் டிங். அப்பவே வேண்டான்னு சொன்னியா ஷின்சோ? டிங் டிங். அவனை சிலைய நிக்க வைக்கிற நிஞ்சா டெக்னிக். டிங் டிங் டிங். உன்னால அத கத்துக்க முடியாது. இந்த டெக்னிக்கை நீ கத்துக்கணும்னா அதுக்கு உனக்கு முக்கியமா ஒண்ணு இருக்கணும். அதுதான் நம்ம வில் பவர் ஷின்சோ. அதாவது நீ யாரையாவது சரியா நிக்க வைக்கணும்னு நினைச்சினா உன் வில் பவரால அவங்கள முழுசா ஃபோகஸ் பண்ணணும். நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? டிங் டிங். என்னாச்சு ஷின்சோ உனக்கு? டிங் 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 டிங். இதுக்கெல்லாம் உனக்கு வயசு பத்தாதுன்னு சொன்னா கேக்குறானா? ரொம்ப நல்லா இருக்கேன்னா. டிங் டிங். யார் அது? இந்த அசிங்கம் உனக்கு தேவையா ஷின்சோ? இப்ப புரிதா நான் ஏன் இப்ப கத்துக் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன்னு? உனக்கு இத கத்துக்க வயசு இருக்கு ஷின்சோ. ஆஹா, தேவதியவே நீ மிஞ்சிட்ட, எவ்வளவு அழகு. இன்னைக்கு உண்மையிலேயே நீ ரொம்ப அழகா இருக்க யுமிகோ. வாங்க தேவதையே, போகலாம்.
ஒரு அழகி கூட போறது சந்தோஷமா இருக்கே. எனக்கு ஹாய் யுமிகோ. எழுச்சி வந்திருக்கா? வா, சைக்கிள் அழகா இருக்குல்ல. வா யுமிகோ, ஒரு ரவுண்ட் அடிக்கலாம். நிஜமா சொல்ற? யுமிகோ, ஐஸ்கிரீம் சாப்பிடலாம்னு சொன்ன, எங்க போற? ஐஸ்கிரீமை விட சைக்கிள் தான் எனக்கு பிடிக்கும். பை பை. கெனிச்சி, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்னால அந்த நிஞ்சா டெக்னிக்க கத்துக்கவே முடியாதா? நம்மளால முடியாத சென்ஷோ, வா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இத மட்டும் நான் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டேனா அப்புறம் அத்தடி அண்ணா ஆனி வாய் தந்து பாப்பாரு. இந்த டெக்னிக் இவங்க மேல ட்ரை பண்ண வேண்டியதா? கிளியா மட்டும் நிஞ்சா டெக்னிக் சுக்க கிட்ட கோச்சா. என்னாச்சு, ஒர்க் அவுட் ஆகலையா? டிச்சி மாரியோ, அங்க பாரு. என்னாச்சு? ஏ நாய்க்குட்டி, சில மாதிரி நிக்குது பாத்தியா? இதுல இருந்து என்ன தெரியுது? இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் தேவை. 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 கால் மட்டும் ஆட மாட்டேங்குது. இன்னும் ட்ரைனிங் வேணும். நம்ம எங்கே தப்பு பண்ணறோம்? அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம நிஞ்சா டெக்னிக் கொஞ்சம் தான் வர்க் ஆகுது. ஆமா, கொஞ்சமா ஆகுது. பாத்தியக்கியோ, இந்த ஈகா நிஞ்சாவல சின்ன டெக்னிக்க கூட பண்ண முடியல. என்ன சொன்னே? உங்களை மாதிரி ஈகா நிஞ்சாவை விட எங்களை மாதிரி கோகா நிஞ்சா எவ்வளவு மேலே. வாய் மூடுங்க, என்னால அந்த நிஞ்சா டெக்னிக்க பண்ண முடியும். அவசரப்பட்டு வாய் விடாத சின்ஷோ, பின்னால நீ மாட்டிக்குவே சொல்லிட்டேன். அது உண்மைதான். அதோ பாரு, கெனிச்சி வரா, உன்னோட நிஞ்சா டெக்னிக்க அவன் மேல யூஸ் பண்ண பாக்கலாம். கெனிச்சி மேலயா? தெரியாம என்ன தெரியும்? என்ன, ஏதோ சத்தம் கேக்குது. டிங் டிங், ஏதோ பிரச்சனை போல இருக்கே. யுமிகோ கெனிச்சி, நான் காப்பாத்திய தீரணும். நிஞ்சா ஸ்குவிரில் டெக்னிக். டிங் 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 டிங். ஓஹோ, இந்த பிரச்சனைக்கெல்லாம் நம்ம ஷின்சோ தான் காரணமா? ரொம்ப பச்சிக்கிட்டே. டேபிள்ல பாத்தியா? நல்லா பச்சிக்கும் போது சாப்பிட யாரோ வெச்சு போயிருக்காங்க. சூப்பர். அனுபவிச்ச தீரணும். இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறது எவ்வளவு நல்லா இருக்குல்ல. இப்பதான் வீடே அமைதியா இருக்க மாதிரி இருக்கு. டிங் டிங். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.